கருணாலயம் சமைக்க போறோம், மட்டை வைக்கிறோம். என்ன மந்திரம்? மட்டை கிராம்பு வகைகள் சேர்க்கிறோம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வைத்த மிளகா கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு ஸ்டீல் மேக்கர் பூண்டு விதை சேர்த்துக்கிறேன். அத்த இஞ்சி விழுது தேவையானாலும் சேர்த்துக்கிறேன். பச்சை தக்காளி சேர்க்கிறோம். தக்காளியோட அருகே வந்து நம்ம காய்கறி சேர்க்கிறோம். வெஜிடபிள் சேர்க்க போகிறோம். பிரியாணி மசாலா தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். அதுக்குமே மசாலா ரெடி ஆயிடுச்சு. தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒன்று தண்ணி ஊற்றுறோம். ரெண்டு ஆறு ஆறாவது வள்ளி தண்ணி ஊற்றுறோம். சுற்றி ஊற்றிக்கிறோம். மூடி கொடி கொதிக்க விட்டுறோம். பாரு சிறப்பாக கொதி வருது. திறந்து அரிசி போட்டுடலாம். அரிசி சேர்க்க போகிறோம். அருமையாக கொதிச்சிட்ருக்கு பிரியாணி அரிசி. அப்புறம் யாருமே பிரியாணி ரெடி ஆகிட்டேன். முக்கால் பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ தம் போட போகிறோம். பார்த்தீங்கன்னா யாருமே பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தம் போட போகிறோம். தம் போட்டுடலாம்.
மல்லி புதினா சேக்குறோம் அப்படியே மேலால மல்லி புதினா பிரியாணி தம் உடைச்சிடலாம் பாருங்க அப்படியே பல 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 அப்படியே சூப்பராக இருக்குது பிரியாணி சூப்பராக இருக்குது மூன்று சுத்து 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 என்று சுத்தி Thank you.